வெல்கம் டு அதியமான் டீம் இந்த வீடியோவில் குரூப் ஒன் ப்ரிலிமினரினுடைய கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான ஒரு பத்து கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது கேள்வி சமஸ்கிருத மொழி அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா சுங்க வம்சத்தினுடைய ஒரு அரசர் புஷ்யமித்ரா அதாவது புஷ்யமித்ரா சுங்க சுங்கர் அப்படிங்கிற ஒரு அரசர் புஷ்யமித்ரா சுங்க அப்படிங்கிற ஒரு அரசர் தான் அந்த பதஞ்சலியை ஆதரித்த ஒரு மன்னர் அடுத்தது ரெண்டாவது கேள்வி நேரு அறிக்கை பரிந்துரை செய்தவை என்னென்ன அப்படின்னா இந்த கொஷின் வந்து நமக்கு மெயின்ஸுக்கும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இது டிஸ்கிரிப்டிவாகவும் நமக்கு இருக்கும் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை கொடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடு அல்லது தவறானவற்றை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம் ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது சரியானவை இதில் வேறு ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம் ஸோ அதில் இந்தியாவுக்கு தன்னாட்சி பகுதி என்ற டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது இந்த நேரு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க இரண்டாவது பாயிண்ட்டு மத்திய சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது இந்த நேரு அறிக்கையில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு நேரு மோதிலால் நேரு வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும் ரெண்டாவது வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ரெண்டாவது அடுத்தது மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு என்னென்னா கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறணும் இது நமக்கு என்னென்னா கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதினால் அங்கே வந்து நமக்கு இடஒதுக்கீடு முறை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ அப்போ மத்திய சட்டப்பேரவைகளில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறணும் ஆனால் தனித்தொகுதியை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல ஆனால் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அது ரொம்ப முக்கியமான பாயிண்டை நோட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்தது ரிஸ்லி அறிக்கை யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டதுனா கர்சன் பிரபு காலத்தில் வெளியிடப்பட்டது இது தேர்ட் கொஷின் பாருங்கள் ரிஸ்லி அறிக்கை வெளியிடப்பட்டது கர்ஷன் பிரபு காலத்தில் அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து டெல்லி சுல்தான்களின் டெல்லி சுல்தான்களினுடைய தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார்னா இல்துமிஸ் மாற்றினார் முதல்ல டெல்லி சுல்தான்களினுடைய முதல் வம்சம் வந்து அடிமை வம்சம் அந்த அதில் வந்து குத்புதி நைபுக் வந்து அந்த அடிமை வம்சத்தை தோற்று வச்சுருப்பாரு ஸோ அந்த அடிமை வம்சத்தை தோற்றுவிக்க வைக்க அவர் வந்து லாகூரில் இருந்து ஆட்சி புரியவர் அந்த முகமது கோரிக்கிட்ட படைத்தள விதியாக இருந்த குத்புதி நைபக் வந்து லாகூரிலிருந்து ஆட்சி புரிவார் ஆனால் அந்த இல்துமிஸ் வந்து டெல்லிக்கு அந்த லாகூர்லேருந்து தலைநகரை மாற்றியிருக்கார் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் காந்தியர்வின் ஒப்பந்தம் பற்றிய கூற்றுகள் இதில் வந்து சரியானவற்றை அப்படிங்கிற மாதிரி மாற்றியதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்பாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மார்ச் அஞ்சில் காந்தியர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு காந்தியர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் ஐந்தில் காந்தியர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டாவது பாயிண்ட்டு சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிட காந்தியடிகள் ஒப்புக்கொண்டார் அப்போ அந்த காந்தியர்வின் ஒப்பந்தத்தின் மூலம் அந்த சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிட ஒப்புக்கொண்டார் அடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட பத்தாயிரக்கணக்கான இந்தியர்களை விடுதலை செய்யவும் அவர் ஒப்புக்கொள்கிறார் அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட்டு காந்தியர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் கராச்சி இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் இதில் இருந்து கேட்குறேன் கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அது வந்து பொது மாநாடாக அதாவது காங்கிரஸ் பொது மாநாடா அல்லது இடைக்கால இடை இடையில் நடந்த மாநாடா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபிஃப்த் கொஷனுடைய ஃபோர்த்து பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்தது இயக்கங்கள் மற்றும் துவங்கியவர் என்ன அறிவுபுரம் இயக்கம் ஸ்ரீ நாராயணகுரு துவங்கியிருக்காரு சத்தியசோதக் சமாஜம் ஜோதிபா பூலே பிரார்த்தன சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு ஸோ அறிவு இயக்கம் நமக்கு தெரியும் ஸ்ரீ நாராயணகுரு ஸ்வத சமாஜம் நமக்கு தெரியும் பிரார்த்தனை சமாஜம் வந்து பிரார்த்தனை வந்து ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணணும் ஸோ அதனால் ஆத்மாராம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிமோனிக்ஸ் நான் வச்சுக்கோங்க ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து செவன்த் கொஷின் காளி சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அடுத்தது சில கோயில்களும் அது அமைந்துள்ள மாவி மாநிலங்களும் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சித்தனவாசல் கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்தது ராவணன் உரை பாறை படுக்கை எங்கே ஒடிசால ஒடிசாவில் இருக்குது ராவணனுடைய பாறை படுக்கை எங்கிருக்குனா ஒடிசா எல்லோரோ குகைகள் மகாராஷ்டிரா லேபாக்சி கோவில்கள் ஆந்திரா ஸோ இதில் என்னென்னா மாநிலங்களையோ அல்லது கோயில்களினுடைய இடங்களையோ மாற்றி கொடுத்து கேள்வியாக நமக்கு வரலாம் அடுத்து ஹுமாயூன் ஹுமாயூன் பற்றிய ஒரு ஒரு பாயிண்ட் என்னென்னா ஹுமாயின் செர்சாவிற்கு எதிராக சவுசா மற்றும் பில்கிராம் ஆகிய போர்களில் போரிடுறாரு அதே மாதிரி டெல்லியில் தீன்பனா என்னும் நகரை கட்டியவர் இது ஒரு கேள்வி கேட்கலாம் டெல்லியில் தீன்பனா என்னும் நகரை கட்டியவர் ஹுமாயூன் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் போயிடுவோம் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த சாஹிப்பை தொகுத்தவர் யார் அப்படின்னா ஐந்தாவது சீக்கிய குருவான குரு அர்ஜுன் தேவ் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த சீக்கியர்களினுடைய புனித நூலான குரு கிரந்த சாஹிப்பை தொகுத்துருக்கார் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதில் நிறைய கேள்விகள் கேட்கலாம் ஒன்பதாவது சீக்கிய குரு தான் குரு தேஜ் பகதூர் அவர் கால்சா என்னும் படைப்பிரிவை தோற்றுவித்தவர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பத்தாவது சீக்கிய குரு தான் குரு தேஜ் பகதூர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன கொஷின் நான் கேட்குறேன் அப்படின்னா கால்சா என்னும் படைப்பிரிவை தோற்றுவித்தவர் யார் இது ஒரு கொஷின்னு இதை வந்து நீங்கள் கமெண்டில் பண்ண போகிறீங்க அடுத்தது பத்தாவது சீக்கிய குரு யார் இது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ண போகிறீங்க இந்த ரெண்டு கொஷின் நீங்கள் இதில் பண்ணணும் அடுத்தது தஞ்சாவூரில் விஜயநகர அரசை தோற்றுவித்தவர் யாருன்னா செவப்ப நாயக்கர் ஓகேங்களா தஞ்சாவூரில் விஜயநகர அரசை தோற்றுவித்தவர் செவப்ப நாயக்கர் இந்த இதோட இந்த கொஷின்ஸ் வந்து முடியுது நமக்கு இதில் பத்து கொஷின் பதினோரு கொஷின்ஸ் இதில் பார்த்துருக்கோம் ஸோ இது ஒவ்வொரு பாடத்திற்கும் டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிமினரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு நம்ம இனி வரும் வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ திஸ் இஸ் மூர்த்தி மீண்டும் இன்னொரு காடிலேயே சந்திப்போம் நன்றி